நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்பிளிட் ஸ்டாக்ஸ். இந்த ஸ்பிளிட் ஸ்டாக்ஸ் அப்படின்றது என்னென்னா, இப்போ அப்கமிங்கில் வரக்கூடிய ஸ்பிளிட் இருக்கக்கூடிய பங்குகள் ப்ளஸ் ஆல்ரெடி ஸ்பிளிட்டான பங்குகள். இதில் ஒரு முக்கியமான மூன்று பங்குகளை பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ட்ரெண்டில் இந்த ஸ்டாக்ஸை வாங்கலாமா, இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு ப்ளஸ் அப்கமிங்கில் ஸ்பிளிட்டுக்கு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பங்குகள், இந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட சாராம்சம். மேக்ஸிமம் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஸ்பிளிட்டுக்கு முன்னாடியே பங்குகளை வாங்கிடுவோம், அப்போ நமக்கு ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் நல்ல ஒரு ரேட்டில் கிடைக்கும் அப்படின்னு. ஸ்பிளிட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணவொடனே மேக்ஸிமம் பங்குகள் வந்து நல்ல ஒரு ஏற்றத்துக்கு போயிடும். நல்ல உச்சத்துக்கு போனோடனே அந்த இடத்துல எஃப்ஐஐஸோ டிஐஐஸோ ஒரு ஹியூஜ் லெவலில் எப்படியும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க, மறுபடியும் பங்குகள் கீழே வர ஆரம்பிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட் இருக்கிற பங்குகளை ஆஃப்டர் த ஸ்பிளிட் பை பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, எப்படியும் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கில் இன்னும் கூட கொஞ்சம் கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எந்த பங்கு வேணாலும் எடுத்து பாருங்க. கொஞ்சம் எப்போயும் ஸ்பிளிட்டு டேட்லேருந்து ரெக்கார்ட் டேட்லேருந்து அதுக்கப்புறமும் கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கும், சின்னதாகவாது ஒரு சின்ன டவுன் நடந்திருக்கும். எந்த பங்காக இருந்தாலும் எடுத்து பார்த்துக்குங்க. அப்படி ஒரு சில பங்குகள் வேணால் நடக்காமல் இருந்திருக்கலாம், பட்டு எல்லா பங்குகள்லையும் நிச்சயமாக அந்த சின்ன கரெக்ஷனாவது நடந்தாகும். சரி, அதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை, எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு பைக் கால்ஸ் எல்லாம் கொடுக்குறதுல நானும் செபி ரிஜிஸ்டர் ட்ரிஸ்ட் போயிடல. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரை பண்ணாலும் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிறைய பங்கு தேவை சார்ந்த யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்களும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கும் நீங்களும் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விடுங்க. அதை விட முக்கியம் என்னென்னா, வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க. அது என்ன மாதிரியான கருத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்களோட கருத்தை நீங்கள் பதிவிடுறது மூலமாக எங்களை வந்து நாங்கள் இன்னும் மெருகேற்றிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது பங்கை பற்றி வீடியோ போடணுனாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நிறையா பேர் கேட்கும் பட்சத்தில் அந்த பங்கை பற்றியும் நம்ம கமெண்ட்டில் வீடியோ கண்டிப்பாக போடலாம். ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ என்னென்ன பங்குகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கனரா பேங்க் அண்ட் பாரத் பிஜிலி இந்த இரண்டு பங்குகளும் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. பாரத் பிஜில் 24ஆம் தேதியே ஸ்பிளிட் ஆயிடுச்சு. கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ஸ்பிளிட் முடிஞ்சிருக்கு. இல்லை, வர்தமான் பாலின்னு ஒரு ஸ்டாக்கு இன்னைக்கு ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கெல்லாம் இப்போ பெரிய ஸ்டாக் ரேட் வந்தாச்சு, அந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. பாரத் டைனமிக்ஸ் 24ஆம் தேதி ஸ்பிளிட் இருக்கு. ஸோ இந்த தான் விஷயம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாரத் பிஜிலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பங்கை பார்ப்போம். இந்த பாரத் பிஜிலியோட முக்கியமான வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்டை டிரான்ஸ்ஃபார்மர்ஸை தயாரிக்கிறதா இவங்களோட முக்கியமான வேலை. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு உண்டான ஹை கெப்பாசிட்டி டிரான்ஸ்ஃபார்மர்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 170,000 MW பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் கன்வர்ஷனுக்கு உண்டான சுவிட்சஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், ஹெவி எலக்ட்ரிக்கலுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸையும் அவங்க பண்ணுறாங்க. இப்போதைக்கு ப்ராஜெக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து அவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு முக்கியமான எலக்ட்ரிக் காம்போனண்ட்டில் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதோட கரண்ட் ப்ரைஸு 3,699 ரூபாய். இப்போ இவங்க எவ்வளோக்கு ஸ்பிளிட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1:1 தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எவ்வளோ இருந்திருக்கலாம் அப்படின்னா, ஒரு 3,500 ரூபா வச்சிங்கன்னா 7,500 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த கரண்ட் ஸ்டாக்கோட ப்ரைஸ் 3,699. ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கு மிகப்பெரிய அளவில் உயர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஸ்பிளிட் கொடுத்தாங்களா, நான் சொன்னது நடந்துச்சா இல்லையா பார்த்துங்க. இந்த இடத்துல ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க 3,480. ஸோ ஸ்டாக்கு 3,088 ரூபா வரைக்கும் வந்துட்டு திருப்பி இப்போ மேலே ஏறிட்டு இருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் கண்டிப்பாக ஒரு சின்ன கரெக்ஷனாவது இந்த இடத்துல நடக்கும். ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் இருந்தாலும் நல்ல ஒரு ரேஞ்சில் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்டாக்கு ஆல் டைம் ஹை நியரில் இருக்கு. ஸ்டாக் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் இருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு இந்த ஸ்டாக்கில். அதுதான் முக்கியம். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டாக்கில் அவங்க எஃப்ஐஐஸ் மட்டும் இல்லை டிஐஐஸு இதில் மிகப்பெரிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டாக்கோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். ஸ்ட்ராங்கான ஒரு ஃபினான்ஷியல் இருக்குது. இதோட லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 14.7% நெட் ப்ராஃபிட் 22.2% வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக ஒரு வருஷத்துக்கு 156% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்துக்கு 466% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2023 ரிசல்ட்டு மட்டும் தான் இல்லை அப்டேட் பண்ணியிருக்காங்க.
நான் வந்து இதுல மறுபடியும் உங்களுக்கு ஓபன் பண்ணி வேணா காட்டுறேன். மறுபடியும் பாரத் பிஜிலியோட கரண்ட் ட்ரெண்ட நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் இந்த ஸ்டாக் உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ வாட்ச் லிஸ்ட்ல இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. நித்தியமா இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் கொஞ்சமா உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் பழைய ரேஞ்சுக்கே போறதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமா இருக்கு. ஏன்னா ரிசல்ட் இந்த டிடிஎம் தான் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1447 கோடில இருந்து 1749 கோடி அவங்க ரெவன்யூ அதிகரிச்சிருக்கு. நெட் இன்கமும் பாத்தீங்கன்னா 83 கோடியில இருந்து 109 கோடி வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. ஸோ ஸ்டாக் வந்து மறுபடியும் மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இபிஎஸும் பாத்தீங்கன்னா 147.25 இருந்து கிட்டத்தட்ட 194.23% வரைக்கும் அதிகரிச்சு நல்ல ஒரு குரோத் கொடுத்துருக்காங்க. நிச்சயமா ஸ்டாக்கு மறுபடியும் மேல ஏறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. சோ இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பைனான்சியல நீங்க செக் பண்ணிட்டீங்க. சோ இன்னும் இதுல வந்து எவ்வளவு தூரம் வந்து டிஐஎஸ் ஹோல்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாத்துருவோம். எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.32 வரைக்கும் அவங்களோட ஹோல்டிங்ஸ் அதிகப்படுத்திருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 5.41 வரைக்கும் அதிகமாக இருக்கு. மகேந்திரா மேனுலைட் ஸ்மால் கேப் அண்டு எல்ஐசி ஸ்மால் மிட் கேப் அண்ட் ஃபண்டு வந்து இதில் மிகப்பெரிய அளவில் ஸ்டேட்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாக் மறுபடியும் மேலே ஏறுவதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டாக் என்னன்னா கனரா பேங்க். சரிங்களா, கனரா பேங்கோட இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். கனரா பேங்க்கை வந்து அவங்க ஸ்பெஷல் எப்படி கொடுத்துருக்காங்கன்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1:5 அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனாலேயே ஸ்டாக் வந்து வேற லெவல் பர்ஃபார்மிங் ஸ்டாக்கு உயர்ந்துகிட்டே இருந்தது. 1:5 ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கனரா பேங்கை பொறுத்த வரைக்கும் ராக்கே ஜுன்ஜுன்வாலாவோட மிக முக்கியமான ஒரு ஸ்டாக்கும் கூட. நான் அதுக்காக மட்டும் இந்த ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணல, நம்ம பார்க்கவும் இல்லை. இன்னும் கூட இந்த ஸ்டாக்ல ஒரு சின்ன கரெக்ஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா இந்த ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் நீங்க வாங்க வேண்டிய விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 108 ரூபாய் நல்ல ஒரு சப்போர்ட். 108 ரூபாய் கீழே டெஃபினட்டா அந்த விலையில நீங்க இந்த ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணலாம், பை பண்ணலாம். நீங்க அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பத்தி இன்னும் நோட்டை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 108 ரூபாய் 107 ரூபாய் இந்த ரேஞ்சில் இந்த ஸ்டாக் கிடைச்சா தாராளமா நீங்க என்ட்ரி கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கியதுங்களா ஹோல்ட் பண்ணுங்க, விற்கிற வேண்டாம், ஆவரேஜ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணாலும் அதை உடனே போய் பல்காக பை பண்ணதை பற்றி நம்ம சொல்லவே மாட்டோம். கண்டிப்பாக உங்கள்கிட்ட சிங்கிள் டிஜிட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம குரூப்பில் எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்க. இது ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 164 ரூபாய். கண்டிப்பாக இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 16.91 ரூபா வரைக்கும் இருக்குது. 72% மேலே நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸ்டாக் மறுபடியும் மேலே உயர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதில் மிகப்பெரிய அளவில் மறுபடியும் ஸ்டேக்கை அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிச்சயமாக இந்த ஸ்டாக் மறுபடியும் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. ஸோ 108-107 அந்த ரேஞ்சில் ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்கள். மறுபடியும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாரத் டைனமிக்ஸ். இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம நிறைய தடவை பாரத் டைனமிக்ஸ் பார்த்துருக்கோம். எப்போ அப்படின்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கும்போது நம்ம பிடிஎல்லை பற்றி கண்டிப்பாக பார்த்துருப்போம். இன்னைக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2324 ரூபா. இதுக்கு எப்போ வந்து ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க, ஸ்பிளிட் டேட் வந்து 24/5. அதுக்குள்ளே இந்த ஸ்டாக் இன்னும் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா ஒரு 2500 ரூபாய் தாண்டறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போயே பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஒரு பிரீச் ஆகி மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த இடத்துல சப்போர்ட்டை பிரீச் பண்ணி மேலே ஏறிடுச்சு. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வாங்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், 1:1 தான் கிடைக்கும். 1:1 தான் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபானா 1300 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1200 to 1300 இப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிச்சயமாக இன்னும் கூட அந்த ஸ்டாக் 2500 ரூபா வரைக்கும் போகும் நான் எதிர்பார்க்குறேன் 24ஆம் தேதிக்குள்ளார. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பங்கு, கண்டிப்பாக ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் எல்லாரும் வாங்க வேண்டிய ஒரு பங்கு அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 42599 கோடி. இதில் வந்து இபிஎஸ்ஸும் நல்ல ஒரு க்ரோவில் இருக்குது. ஆல் டைம் ஹை 2346 ரூபா. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ரீச் பண்ணி மேலே போயிடுன்றதான் என்னோட எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக இந்த பங்கோட
அக்குமுலேஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டேக்கை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஃபென்ஸ் செக்டரில் ஒரு அசைக்க முடியாத பங்கும் கூட இது. அதனால் கண்டிப்பாக இந்த பங்கையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் த ஸ்பிளிட்டு கன்சிடர் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறத நான் சொல்ல வர விஷயம். நிச்சயமாக இந்த பங்கையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை அடுத்து நம்ம இந்த கொசுறு மாதிரி எல்லோரும் வாங்கினா கருவேப்பில் கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி இன்றைக்கி ஸ்பிளிட்டான ஒரு பங்கு வந்து வர்தமான் பாலிடெக்ஸு. இந்த ஸ்டாக்லாம் தயவுசெய்து விட்டுருங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டலில் 31 கோடி தான். இதெல்லாம் வந்து பெரிய அளவில் உயர்றதுக்கான வாய்ப்புக்கள்லாம் நிச்சயமாக இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரியான பங்குகளை தயவுசெய்து விட்டுட்டு வேறு நல்ல பங்குகளில் முதலீடு பண்ணுங்கள். இப்போ ஸ்பிளிட்டு இருக்கே சார்ட்டை பார்த்தா அப்பா உச்சத்தில் விற்கிதுப்பா அப்படின்னு தெரியும், பார்த்தா உடனே வாங்கிடுறது. அந்த மாதிரிலாம் மாட்டிக்காதீங்க, வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாம். அந்த ஸ்டாக்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்லாம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ இந்த மூணு பங்குகளும் நம்ம பார்த்துட்டோம். மூணு பங்குகளையுமே உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். வேறு என்ன பங்கை பற்றி அனலைஸ் பண்ணாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.